வணக்கம். மௌனராகம் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்ததென்றால், மனோகர் கூட வருணை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு திரும்பி பார்க்கின்றார். அப்போது எதிரே கார்த்திக் நிற்கிறார். உடனேயே பதட்டமாக இக்கொண்டே வருணுக்கு இந்த பிரச்சனை இருப்பதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லணும் என்று தான் நினைச்சோம் என்ற மாதிரி சொல்ல, உடனே கார்த்திக் கூட கோமாக என்னது பிரச்சனையா என்ன பிரச்சனை என்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றுமில்லை சின்ன பிரச்சனை தான், அவனுக்கு நெருப்பை பார்த்தா கொஞ்சம் பயம் என்ற மாதிரி சொல்ல, இதனால் என்ற மாதிரியாக கார்த்திக்கு அவனுடைய அம்மா ஃபயர் ஆக்சிடென்டில் இறந்ததற்கு அப்புறம் அவன் இப்படித்தான் இருக்கிறான், மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துட்டுத்தான் இருக்கிறான், எல்லாம் சரியாகிவிடும் என்ற மாதிரி சொல்ல, கார்த்திக் கூட ரொம்ப கோவப்பட்டு, என்ன மனோகர் உங்களை நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக பார்க்கல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் நல்ல ஒரு உறவினராகவும் தான் பார்த்தேன், இப்படி நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்ட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, என்னுடைய பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகியிருக்கு, இந்த உண்மை தெரியாவிட்டிருந்தா, இப்பயாவது அந்த கடவுள் தான் இந்த உண்மையை எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார், வராதவரும் கூட இன்றைக்கு இங்கே வந்தது இந்த உண்மையை தெரியப்படுத்துவதற்காகத்தான், நல்ல வேலை தப்பிச்சேன் என்ற மாதிரியாக சொல்ல, என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க என்ற மாதிரி சொல்ல, வேற எப்படி பேச சொல்லுறீங்க, இதற்கு அப்புறம் நீங்களும் எனக்கும் என்ன ஆகுமென்றே தெரியல, பிசினஸில் உறவு இருக்குமா என்ற மாதிரியாக எல்லாம் கேள்விக்குறியாகவே கோபமாக பேசிவிட்டு இங்கிருந்து போங்க முதல்ல என்ற மாதிரி ஆகவே கோபமாக அனுப்பி வைத்து விடுகின்றார். அங்கிருந்து மனோகரும் அழுத முகத்துடனேயே வழியாலேயே போகின்றார். இதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தரணனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் காட்டப்படுகிறது. தரணுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் எல்லாம் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்து வாழ்த்துகிறார்கள். அதில் ஒருவர் கூட நேரமாகிவிட்டதல்லவா, கேக் கட் பண்ணலாம் என்ற மாதிரி சொல்ல, இல்லை ஒருவர் வரணும் என்ற மாதிரி சொல்ல, முக்கியமான ஆளா என்ற மாதிரி சொல்ல, ஆமாம் முக்கியமான ஆள் தான் என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு, என்ன இன்னும் சக்தியாக காணல, ஒருவேளை போக வேண்டாம் என்று நினைச்சிருப்பாளோ சாச்சா, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க வருவாங்க என்ற மாதிரியாக பார்த்து விட்டு, சரி போன் பண்ணி பார்க்கலாம் என்று விட்டு போனை எடுத்து கோல் கொடுக்கும்போது அங்கே எதிரேயே சக்தியாக வராங்க. சக்தியாக நடந்து வருவதை பார்த்து தருண் கூட ரசித்து கொண்டு இருக்கிறார். உடனே சக்தி கூட வந்துவிட்டு கிஃப்டே கொடுத்து விட, என்ன இது என்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு கிஃப்ட் சார் என்னால் முடிஞ்ச என்ற மாதிரி சொல்ல, அப்படியே என்ற மாதிரியாக சந்தோஷமாகவே அதனை வாங்கி வைத்து விட, சக்தி கூட தன்னுடைய பாய்க்கிலிருந்து விபூதி எடுத்து இந்தாங்க சார் என்ற மாதிரி சொல்ல, என்ன இது என்ற மாதிரி சொல்ல, வர்ற வழியில் கோயிலுக்கு போய் வந்தேன், நீங்கள் இனிமேல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே அதை வாங்கி பூசிவிட்டு கூட மனதுக்குள்ளேயே நீ நான் சொல்ல போகிற லவ் ஏற்றுக்கொண்ட இனிமேல் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் சக்தியாக இருக்கும் என்ற மாதிரியாகவே மனசுக்குள்ளேயே நினைத்து விடுகின்றார். உடனே சரி வாங்க உங்களை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு என்ற மாதிரி சொன்னாலும் சக்தியோ வேண்டாம் வேண்டாம் சார், எனக்கு இப்படியான இடங்களுக்கு போயெல்லாம் பழக்கம் இல்லை, அதனால் வேண்டாம் என்ற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க என்ற மாதிரியாக சொல்லிவிடுகின்றார். இதற்கடுத்ததாக சுதி வருகிறார். சுதி வந்தவுடன் என்ன சுதி வருங்கையோடு வந்திருக்கிறார் என்ற மாதிரியாக சொல்ல, உங்களுக்காக பெரிய கிஃப்ட் எல்லாம் இருக்குது, அது சர்ப்ரைஸ் என்ற மாதிரியாக சொல்ல, ஆமாம் நீங்கள் என்ன நெற்றியில் இன்றைக்கு புதுசாக திருநிற வச்சுருக்கிறீங்க என்ற மாதிரியாக சொல்ல, அது சக்தியாக கொடுத்தாங்க வர்ற வழியில் கோயிலுக்கு போய் வந்தாங்களாம் என்ற மாதிரி சொல்ல, உடனே சுதி கூட சக்தியை பார்த்து விட்டு ரொம்ப கோபமாகவே, இவளெல்லாம் எதற்குத்தான் இங்கே தருண் கூப்பிட்டாரோ தெரியல இந்த மாதிரியாகவே மனசுக்குள்ளேயே நினைக்கின்றார். இதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லிகா கூட சீலா வீட்டுக்கு போகிறாங்க. உடனேயே போய்விட்டு சீலா கிட்ட பால்கார ஆளோட நம்பரை கேட்டுவிட்டு மீண்டும் வரும்போது எதிரேயே கார்த்திக்கும் மனோகரும் எடுத்த போட்டோஸ் தொங்குகிறது. அந்த போட்டோ புறமே பார்த்து விட்டு எனக்கு இப்போ அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு என்ற மாதிரியாக நிமிந்து பார்க்கும்போது உண்மையிலே அந்த போட்டோ புறம் தொங்குகிறது. உடனே அதனை பார்த்து விட்டு தான் கார்த்திக்குடன் பழகிய நினைவுகள் என்று ஒவ்வொரு நினைவுகளையும் மீட்டு பார்த்து கொண்டே இருக்க சீலா கூட பார்த்து விட்டு, என்ன மல்லிகா இந்த போட்டோவை இப்படி பார்க்குறீங்க என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே அதில் இருக்கிறது யார் இந்த மாதிரியாக மல்லிகா தயங்கிக் கொண்டே இருக்காது, என்னுடைய அண்ணன் தரணனுடைய அப்பா இந்த மாதிரி சொல்ல, அவரை தெரியும் மற்றது இந்த மாதிரி சொல்ல, என்ன மல்லிகா அவங்களுக்கு அவரை தெரியாது, அவர் பெரிய ஒரு சிங்கர், இப்போ கூட பெரிய மியூசிக் கிளாஸ் நடத்துகிறார், நிறைய பிள்ளைங்க அங்கே தான் படிக்கிறாங்க, அடச உங்கள் பொண்ணு கூட அங்கே தான் வேலை பார்க்குது இந்த மாதிரியாக சொல்ல, மல்லிகா கூட ரொம்பவே அதிர்ச்சியடைய, என்ன மல்லிகா இப்படி சாக்காகிறீங்க, உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லலையா அந்த மாதிரி சொல்ல, சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் இந்த மாதிரியாகவே சொல்லி சமாளித்து விட்டு, சரி நான் வருகிறேன் என்று விட்டு அங்கிருந்து ரொம்ப சோகமாக நடந்து விட்டாலெல்லாம் நினைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார். இதற்கடுத்ததாக பர்த்டே ஃபங்க்ஷனிலேயே கேக் கட் பண்ணுகிறார்கள். ஒருவர் கூட யாரோ வரணும் என்று சொன்னீங்க முக்கியமான ஆள், அவங்க வந்துட்டாங்களா என்ற மாதிரியாக தருணை பார்த்துக்கு ஆமாம் வந்துட்டாங்க என்ற மாதிரியாகவே சொல்லி சந்தோஷமாக முதல் கேக்கை கட் பண்ணி சுதிக்கு ஊட்டி விடுகின்றனர். சுதியும் பதிலுக்கு தருணுக்கு ஊட்டி விடுகிறார். இதற்கடுத்ததாக சக்திக்கு கேக் கொடுக்கின்றார். சக்தி அதனை சாப்பிடுகின்றார். இதையெல்லாம் பார்த்து சுதி கூட ரொம்ப கோபமாக, இவங்களை யார் இங்கே வரணும் என்று அழுதாங்க என்ற மாதிரியாகவே சக்தியை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைக்கின்றார். நன்றி.